கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. எல்லாருக்கும் ஆசை இருக்கும் காலைல எழுந்திருக்கணும், எல்லாரும் எல்லா ஆசை நினைப்பாங்க. எல்லாமே தூங்கியிருக்கும். நான் அந்த டயத்தில் நான் வந்து தூங்குற டயத்தில் ஓடுறவன் தான் ஜெயிப்பான், சக்ஸஸ் பண்ணுவான். ஸோ அதனால தான் எக்ஸாம் கால் போனோன்னு என்ன செய்வாங்கன்னா, பிள்ளார டபக்குன்னு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அது என்னென்னா பயம், சரியாக தூக்கமின்மை, அதுதான் முக்கிய காரணமே இருக்கும். பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நம்மகிட்ட ஒரே ஒரு கான்செப்ட் தான். படிக்கிறதுக்கு மெத்தட் என்னென்ன செய்வேன்னா, காலையில் எந்திரிச்சு படிக்கிறேன் பார்த்தீங்களா, காலையில் எந்திரிச்சு படிக்கிறது என்ன பண்ணால் ஈவினிங் ஒரு தடவை ரீகால் விடுவேன். அது ரொம்ப முக்கியமானது. படித்ததை என்றைக்கு ஒருத்தவங்க ரிவைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ் பண்ணுவாங்க. ரிவைஸ் பண்ணாமல் நான் அது எனக்கு நிற்கிது, இது நிற்கிது, அது நிற்கிது, அதெல்லாம் மைண்டில் நிற்க. நம்ம ஸ்கூல் புக் படிக்கையில் பொதுவாக என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் புக்கை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை ஒரு ஆஸ்பிரண்ட்டு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு இது அட்வைஸாக கூட எடுத்துக்கோங்க, என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து மொபைல் ஃபோன் தேவைப்படாது. எனக்கு மொபைல் ஃபோனில் அதிகமாக வந்து செலவு பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மொபைல் ஃபோன் எது அதிகமாக நான் என்னோட இதை தேவையில்லாமல் வந்து செலவழிக்குது, நேரத்தை வீணடிக்குது அப்படின்னு சொன்னால். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காட்டுமன்னார் கோயில். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஜெசுதாஸ் 2020 குரூப் 1 எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி 2022 வந்து இன்பிட்வீனில் கோவிட் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் வந்து 2022 வந்து அப்பாயின்மெண்ட் ஆனேன். என்னோடய டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா, துணை பதிவாளர் கூட்டுறவுத்துறை, டெபுட்டி ரிஜிஸ்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. போஸ்டிங் எங்கே இருக்குன்னா, நாமக்கல் சரகத்துக்கு ஒரு துணை பதிவாளராக இருக்கேன். தமிழில் தான் வந்து எழுதி பாஸ் பண்ணேன். ஸ்கூல் புக்கு ஏன் நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கிறீங்க? ஒரு ஸ்கூல் புக்கு வந்து, ஸ்கூல் புக்கில் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிலபஸை நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, சிலபஸை நீங்கள் எடுத்து டீ கோட் பண்ணிங்கன்னா, ஒவ்வொரு வேர்ட்லேயும் ஜிஎஸ்டியை பற்றி சிலபஸில் இருக்கும். இந்தியாவோட அதர் கண்ட்ரீஸோட எக்கனாமிக் அஃபென்ஸ் பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ஸ்கூல் புக்கில் இருக்கும். அண்டைய நாடுகளோட இந்தியாவோட தொடர்பு அப்படி எடுத்துக்கிட்டேன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கில் எல்லா சிலபஸில் இருக்க எல்லா வேர்டுக்கும் மீனிங் ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கை நீங்கள் பார்க்க எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கு எப்படி அப்ரோச் பண்ணோன்னா, ஸ்கூல் புக்கு வந்து ஒரு இது ஒரு ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் புக்கு தானே அப்படி நினைக்கிறாங்க சில பேர். ஸ்கூல் புக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கூல் புக் வந்து இது ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்ட் தானே, ஸ்கூல் லெவல் தானே, சிக்ஸ்த் லெவல் தானே, செவன்த் லெவல் புக்கு தானே, இது எயித் லெவல் தானே புக்கு, அப்படி யோசிக்காதீங்க. ஸ்கூல் புக் பின்னாடி போய் போய் பாருங்கள். ஸ்கூல் புக்கோட நான் எந்தெந்த புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணேன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் போய் பார்க்கணும். ஸ்கூல் புக் லிஸ்ட் எடுத்துட்டேன்னா, இது வந்து நான் வந்து பிபின் சந்திராவோட புக்கை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன்வாங்க, இவர் ஹிஸ்டாரிக்கல் இவரோட இதை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன்வாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் அங்கே பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாமே டிகிரி லெவலில் இருக்கக்கூடியதான். ஸ்கூல் புக்குன்றது இவங்களாம் எழுதுறது கிடையாது, கற்பனையான கதைகள் கிடையாது. இது யாரோ ஒரு புக்கு ஆத்தர் எழுந்த புக்கிலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அதை எழுதியிருப்பாங்க. அதுக்கு தான் நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் எடுத்து படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக் எடுத்து படிச்சிடலாம். அது ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் இருப்பார். டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்தர், பெரிய ஆத்தர் புக்கு தான் வந்து ஸ்கூல் புக்குக்குள்ளே இருக்க போகுது. எதுவுமே ஒரு தியரியே இருக்குது. ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு ஒரு தியரி இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஸ்மார்ட்டாக படிக்கிற, அதாவது ஃபஸ்ட் என்ன செய்வாங்கன்னா, எப்பவுமே ஒரு ஒர்க் பண்ணையில் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணதை வந்து ஹார்ட் ஒர்க்கோடு அதை படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் நீங்கள் தேவையில்லாத நிறையா படிப்பீங்க, அதெல்லாம் தேவையில்லை. சிலபஸ் அப்புறம் வந்து சிலபஸ் இருக்கக்கூடிய ஆன்சர் எங்கே இருக்குது அதை தேடி வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணோம்னா, இந்த சிலபஸ் இருக்கக்கூடிய இது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அதை நோட்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ இது ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட்டாக அப்படியே அங்கே இருக்க டீ கோட் பண்ணி எல்லாத்தையும் எழுதி நீங்கள் வந்து ஸ்கூல் புக் வந்து வச்சுக்கிறீங்க, இது ஸ்மார்ட் ஒர்க்குன்னு வாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க், இந்த எழுதுனதை வந்து ஸ்மார்ட்டாக நீங்கள் எழுதுனதை திரும்பி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறது. அதுக்கு நீங்கள் டைம் பண்ணி எடுத்து ஒதுக்கி படிக்கிறது. ஸோ அப்படியும் பண்ணுவாங்க. அது ஒரு வகையான ஸ்டைல் தான். ஸ்கூல் புக் படிக்கையில் பொதுவாக என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் புக்கை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னமும் சொல்கிறது என்னென்னா, சிலபஸ் எடுப்பாங்க, அதுக்குள்ளே ஆன்சர் எடுப்பாங்க, ஆன்சர் எடுத்துகிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு அந்த ஸ்கூல் புக்கை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அது கிடையாது படிக்கிறது. ஸ்கூல் புக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அந்த இப்போ ஒரு சிலபஸ் இருக்குது, அந்த சிலபஸே அங்கே இருக்கும், ஸ்கூல் புக்கில் இருக்கும், அதை படித்து முடிச்சுடுவாங்க. அந்த சிலபஸ் இருக்கக்கூடிய அந்த நீங்கள் எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து பின்னாடி நீங்கள் போய் புக் பேக்கில் போய் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க மெயின்ஸ்க்கு. அந்த கொஸ்டினை நீங்கள் உட்காந்து பார்க்கணும். அந்த கொஸ்டினை எப்படி இவங்க வந்து பின்னாடி இருக்க கொஸ்டினுக்கு இந்த கொடுத்த பேராகிராஃபுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், அதை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு இருக்கிற பேராகிராஃபுக்கு நீங்கள் எப்படி வளைவு சுழிவாக எழுதுறீங்க,
அந்த ஆன்சரை நீங்கள் எழுதுறீங்க. ஸோ புக்கில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே ரொம்ப முக்கியமானது. பின்னாடி இருக்கும் இப்போ நிறையா கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. இப்போ நான் இருக்கிறலாம் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டின் நிறையா இருப்பாங்க, படிப்பாங்க. அப்புறம் இயர் புக்கிலேருந்து நிறைய கேட்பாங்க, ஹிந்து இயர் புக், மனோரமா இயர் புக்கு. ஸோ அங்கேருந்து நிறைய கேட்பாங்க. ஸோ புக் பேக் கொஸ்டின் நிறையா இருக்கும், அந்த புக் பேக் கொஸ்டினையும் பார்க்கணும். ஸோ அதையும் சேர்த்து சேர்த்து எல்லாத்தையும் படிக்கிறது கொஞ்சம் எளிமையான மெத்தடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரிதலோடு படிக்கணும், ரொம்ப முக்கியமாக புரிதலோடு படித்தா அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இல்லை ஒரு ஆஸ்பிரண்ட் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு இது அட்வைஸாக கூட எடுத்துக்கோங்க, என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து மொபைல் ஃபோன் தேவைப்படாது. எனக்கு மொபைல் ஃபோனில் அதிகமாக வந்து செலவு பண்ணுறேன் அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் எது அதிகமாக நான் என்னோட இதை தேவையில்லாமல் வந்து செலவழிக்குது, நேரத்தை வீணடிக்குது அப்படின்னு சொன்னால் அதை முதல்ல நம்ம வந்து தட்டு. நான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணல, நான் வச்சுருக்கல. ஸோ மொபைல் ஃபோன் நான் தூக்கி போட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம், மொபைல் வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட வந்து நான் வாங்கி படிச்சுக்கிறேன். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அவங்கள்ட்ட வந்து நான் வாங்கி ரெஃபர் பண்ணிக்கிறேன், மொபைல் ஃபோன் வச்சுருக்க மாட்டேன். ஒன்று. ரெண்டாவது வந்து நான் மொபைல் ஃபோன் இல்லாதனால எனக்கு ஒரு நைட்டு 20 நேரம் தூங்குறது வந்து ரொம்ப முக்கியம். வேமா தூங்கிடுவேன், 10 மணிக்கு படுத்துருவேன். எவ்வளோ பெரிய பூகமும் வந்தாலும் சரி, நான் படிக்கிறது டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட், நான் டிஎன்பிசி படிக்க போகிறேன். டிஎன்பிசிக்கு நான் 12 மணி வரையும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் படிப்பாங்க, அது ஸ்டடி மெத்தடே முதல்ல தவறு. 12 மணிக்கு நீங்கள் உட்காந்து போட்டு உங்கள் பொட்டன்ஷியலில் ஃபுல்லாக இறக்குனீங்கன்னா மார்னிங் நீங்கள் எந்திரிக்கையில் வந்து ரொம்ப டல்லாக உங்கள் ஃபேஸ் ஒரு பிரைட்டாகவே இல்லாமல் இருக்காது. அதனால் என்ன சொன்னால் 10 மணிக்கு தூங்கிடுவேன். தூங்கி எந்திரிச்சிட்டு 5 மணி இல்லைன்னா 4 மணி 5 மணி மோஸ்ட்லி நான் எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு ஒரு சுடுதண்ணி அல்லது காஃபி எனி ஒன் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு உட்காருவேன், உட்காருவேன். ஆனால் நான் 5 மணிக்கு குளிச்சிருவேன். நான் எப்பவுமே என்னோடய பழக்கம் 5 மணிக்கு எந்திரிச்சோன்னா குளிக்கிறது ஒரு பழக்கமே வச்சுருந்தேன். படிக்கையில் எந்திரிச்சோன்னா ப்ரெஷ் பண்ணுறேனா இல்லையோ குளிச்சிருவேன், ஏன்னா அப்போ தான் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். குளிச்சோன்னா ஒரு ப்ரெஸ்க்காக அப்படி ஒரு என்னமோ அதை ஃபீல் பண்ணுவேன். உடனே எழுந்திரிச்சோட குளிச்சிருவேன், குளிச்சு ப்ரெஷ் பண்ணி உட்காந்து ஒரு டீயை சாப்பிட்டு உட்காந்துருவேன். 5:30 எல்லாமே ரெடி ஆயிடுவேன், உட்காந்து எந்திரிச்சிட்டு. அந்த டைம் வந்து ரொம்ப அமைதியான டைம், ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் இருக்கும். அந்த இடத்துல வந்து எதை நல்லா வந்து படிக்க முடியுமோ படிச்சிருவேன், 10 மணி வரையும் படிச்சிருவேன். 10 மணி வரையும் படித்து முடிச்சுட்டு 10 அப்புறம் லஞ்சு அதெல்லாம் முடிச்சிருவேன். திரும்பி என்ன செய்வேன்னா 10 மணிக்கு போய் முடிச்சுட்டு 10:30 உள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துருவேன், தூங்கிடுவேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 1 ஹவர், ஏன்னா நான் 5 மணிக்கு ரெகுலராக இருந்துச்சு, மறுநாள் வந்து தூக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்போ 1 ஹவர் தூங்கிடுவேன். எக்காரணத்தை கொண்டும் 12 மணிக்கு மேலே தூங்க மாட்டேன். நான் 12 மணிக்கு மேலே தூங்கிட்டேன்னா எனக்கு நைட்டு தூக்கம் வராது. 12 மணிக்கு மேலே லைட்டாக 1 மணி நேரம் தூங்கிட்டால் கூட நைட்டு தூக்கம் வரவே வராது. அதனால் 12 மணிக்கு உள்ளேயே 10:30 அந்த 11:30 அவ்வளோதான், அதுக்குள்ளே தூக்கிடுவேன். மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். தூக்கு வர டைம்லாம் என்ன செய்யணும், எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அந்த மதியத்துக்கு மேலே சாப்பிட்டோன்னா உண்ட மயக்க தூங்கவே கூடாது, அது டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டுக்கு ஆகவே கூடாது. ஸோ இதை நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் எக்ஸாம் வரையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் போக நான் போய் ரொம்ப பதட்டமாக இருப்பீங்க, எல்லாம் உங்களுக்கு வரும். அந்த டயத்தில் நீங்கள் படித்த எல்லாத்தையும் ரீகால்லாம் பண்ணி பயங்கரமாக இருப்பீங்க, ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. ஆனால் நைட்டு தூக்கம் வராது, தூக்கம் வராது. 2 மணி ஆகும் பயத்தில், ஃபுல்லாக பேர் 2 மணியாக தூங்காத மாதிரி இருப்பீங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த லைஃப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, 10 மணி வரையும் தூங்குறதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மணிக்கு வந்து அடுத்து 2 மணிக்கு உங்களுக்கு நம்ம அடுத்த எக்ஸாமு அதே 10 மணிக்கு நீங்கள் படுத்துருவீங்க. எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி 10 மணிக்கு கரெக்டாக படுத்துட்டேன், வேமா படுத்துட்டேன், கரெக்டாக எழுந்திரிச்சேன். அவரில் வந்து எக்ஸாம் மெயின்ஸ் போனேன், எனக்கு மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எக்ஸாம் 1 மணி வரையும் பார்த்துட்டு 3 மணி நேரம் எக்ஸாமு. ஸோ சீப்பாக சிம்பிளாக அழகாக உட்காந்து 3 மணி நேரம் எழுதிட்டு வருவேன். அப்படி தான் நான் வந்து அதை எல்லாருமே பழக்கப்படுத்துங்க. படிக்கிறதுக்கு மெத்தட் என்ன செய்வேன்னா, காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறேன் பார்த்தீங்களா, காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது என்ன பண்ணால் ஈவினிங் ஒரு தடவை ரீகால் விடுவேன். அது ரொம்ப முக்கியமானது. படித்ததை என்றைக்கு ஒருத்தவங்க ரிவைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ் பண்ணுவாங்க. ரிவைஸ் பண்ணாமல் நான் அது எனக்கு நிற்கிது, இது நிற்கிது, அது நிற்கிது, அதெல்லாம் மைண்டில் நம்ம மைண்ட் இல்லாதமே நிற்கும் எல்லாமே. ஆனால் அப்படியே ஒவ்வொன்றும் படிக்க அப்படியே பின்னாடி எரேஸ் ஆகிட்டே வரும், அழிஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நம்ம ஒன்றும் மிஷின் கிடையாதுல்ல, நம்ம மைண்ட் மறக்கிறது தானே. ஸோ அப்போ மறந்துக்கிட்டே தான் நான் வருவேன். அப்போ நான் என்ன செய்வேன்னா, ஒவ்வொரு டைம் என்ன செய்வேன்னா, இன்றைக்கி நைட் மார்னிங் உட்காந்து படிக்கிறேன்னா சாயந்தரம் 4 மணிக்கு அதுவே திரும்பி படிப்பேன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து புதுசாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து 10 மணிக்கு எந்திரிச்சு படிப்பேன், அதை ஈவினிங் சாயந்தரம் நான் ரீகால் விடுவேன். அப்போ என்ன கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி ஏற்கனவே முன்னாடி ஒரு 10 மணிக்கு நேற்று படித்த 10 மணிக்கு படித்ததையும் சேர்த்து ரீகால் விடுவேன் 4 மணிக்கு.
இப்படி என்னோடய அந்த ரீகால் விடுறத வந்து மார்னிங் படிக்கிறத ஈவினிங் ரீகால் பண்ணுவேன். இந்த ஈவினிங் ரீகால் பண்ணலையோ என்ன செய்வேன்னா, அந்த ஒவ்வொரு நாளும் இருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். அந்த மார்னிங் படித்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிகிட்டே வருவேன். எனக்கு எவ்வளோ படித்தாலும் அது அப்படிலாம் ஆட் பண்ணிக்கிட்டே வரல, ஒரு கிளான்ஸ் அப்படியே டிக் பண்ணிட்டு மைண்டில் ஓட்டிகிட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்குது. ஓகே. ஸோ இது என்னோட கூடையே வருதுல்ல, நான் படித்த எல்லாமே கூடையே ரீகால் பண்ணிகிட்டே கூட்டிகிட்டு போகிறது. அப்படியே கூடையே நேயம் வந்து என்றைக்கும் மனையை மறக்காது. அப்புறம் ஒரு அஞ்சு டைம் ஆறு டைம் ரீகால் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ ரீகால் ரொம்ப முக்கியம். ரிவைஸ் பண்ணாமல் நீங்கள் எதுவுமே வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கவே முடியாது. இப்போ எக்ஸாம் கால் போகணுன்னு என்ன செய்வாங்கன்னா, பிள்ளாரும் டபக்குன்னு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அது என்னென்னா பயம், சரியாக தூக்கமின்மை, அதுதான் முக்கிய காரணமே இருக்கும். பயப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. நம்மகிட்ட ஒரே ஒரு கான்செப்ட் தான், இழக்கிறதுக்கு டிஎன்பிசி வந்துவிட்டோம்னா ஒன்றுமே கிடையாது. நம்மகிட்ட எதுவுமே இழந்து போகிறது கிடையாது. இந்த அளவு இப்போ பதட்டத்துலேருந்து பெயிலாக போயிட்டோம்னா இப்போ அடுத்த அளவு தான் எழுத போகிறோம், இல்லை நம்ம வெளில போகிறது கிடையாது. 10 மணிக்கு தூங்கிருங்க, காலைல எழுந்திரிச்சு 7 மணிக்கு 7:30க்குலாம் வந்து எக்ஸாம்புகளை சாப்பிட்ருங்க. தூக்கம் மிகப்பெரிய முக்கியம். தூக்கம் இல்லைன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் வரும், எல்லாமே சேர்த்து கொண்டு வரும். டிஎன்பிசி நீங்கள் 1 இயர் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா 10 மணிக்கு தூங்கிடுங்க, 5 மணிக்கு எந்திரிங்க. இதை நீங்கள் ரொட்டீனாக லைஃப் வச்சுக்கோங்க, சக்ஸஸ் பண்ண தட்டி வச்சுக்கோங்க. ஃபைனல் ரிசல்ட் வரையும் அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குறது தாங்க தூக்கம். படிப்புலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் எத்தனை மணிக்கு பஞ்சுவாலிட்டி எந்திரிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். 5 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கணும், 10 மணிக்கு படுக்கணும், இதுதான் உங்கள் லைஃபாகவே இருக்கணும். சக்ஸஸ் பண்ண தட்டிக்கும். இல்லை ஏர்லி மார்னிங் வந்து எனக்கு என்ன, நான் ரொம்ப அந்த 5 to 8 மணி, 5 to 8 தான், 10 கூட வந்து நம்ம வந்து வம்படியாக தான் படிப்போம். அந்த 10 படிக்கிறன்றக்காண்டி அந்த 5 to 8 பார்த்திங்க, அந்த 3 மணி நேரம் ஸ்டடீஸ். நான் ஈவினிங் உட்காந்து ஆஃப்டர்நூன் படிக்கிற 6 மணி நேரம் 7 மணி நேரம் படிக்கிற எல்லாத்தையும் அந்த 3 மணி நேரத்தில் உட்காந்து படிச்சிருவேன். ஏன்னா அந்த டயத்தில் ரொம்ப என் மைண்ட் அமைதியாக இருக்கும், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உணர்வேன். நான் வந்து ஏதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த சவுண்டு இருக்காது, நாய்ஸ் இருக்காது, எல்லாமே வந்து இந்த உலகத்தில் வந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, நான் ஓடிக்கிட்டு இருப்பேன், எல்லாமே தூங்கியிருக்கும். நான் அந்த டயத்தில் நான் வந்து தூங்குகிற டயத்தில் ஓடுறவன் தான் ஜெயிப்பான், சக்ஸஸ் பண்ணுவான். ஸோ அதனால தான் வந்து அதுக்காண்டி நான் 12 மணி வரையும் ஓடுவேன் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லை, ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அப்போ உங்கள் மைண்ட் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு ரிலாக்ஸாக இருப்பீங்க. அந்த டயத்தில் உங்களுக்கு ஸ்மார்ட்டாக திங்கிங் வரும், ஸ்மார்ட்டாக ஓடுவீங்க, எல்லாமே ஸ்மார்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு உதவும். 12 மணிக்கு மேலே திங்கிங் ஒரு ஸ்டைலே, வே ஆஃப் படிக்கிற ஸ்டைலே மாறும், கோணமே மாறும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடியாக 60 டிகிரியில் 70 டிகிரியில் உட்காருவான், அதுக்கப்புறம் அப்படியே 90 டிகிரி, அப்புறம் வந்து ஒரு 95 டிகிரி, அப்புறம் 120 டிகிரி, அப்புறம் 360 டிகிரி, அப்படி தான் உங்கள் ஸ்டடீஸ். அப்படி கூட 10 மணியாக ஆயிடுச்சு, எப்பவுமே நம்ம படிக்கிற ஒரே டிகிரி தான், 90 டிகிரினா 90 டிகிரியில் உட்காந்துருக்கணும், அப்படி உட்காந்து படிக்கணும். ஸோ இதுதான் வந்து காலையில் படிக்கிறதுக்கும் காலையில் படிக்கிறதுக்கும் நைட்டு படிக்கிற வித்தியாசம். காலையில் எப்பவுமே 90 டிகிரியில் படிப்போம், நைட்டு எப்பவுமே 360 டிகிரியில் படிப்போம், அவ்வளோதான் வித்தியாசம். பழக்கத்தை எப்படி கொண்டு வருது, தொடர்ந்து 20 நாள் 21 நாள் தொடர் பயிற்சி தான். தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, காலைல வந்து எந்திரிக்க, காலைல வந்து ஒன்றும் இல்லை, ஒரு செயலை 21 நாள் நான் என்ன செய்யணும், 10 மணிக்கு சில சமயம் தூக்கம்லாம் வராது, தூக்கம் வராது எனக்கு, 10 மணிக்கு தூக்கம் வராது. அதுக்காண்டி நான் 10 மணிக்கு மேலே உட்கா தூக்கம் வராதக்காண்டி நான் படிக்க மாட்டேன், என்னை நான் ட்ரெஸ் பண்ணி என்னை வந்து பெருசாக வந்து துன்பப்படுத்திக்க மாட்டேன். தூக்கம் வரல கூட போரியை பற்றி நான் மூடிக்கிட்டு நான் ஒரு கற்பனையாக யோசிச்சுட்டே இருப்பேன், கற்பனையில் மிதப்பேன். குரூப் ஒன் எக்ஸாம் மெயின்ஸை பற்றி யோசிக்க மாட்டேன், அடுத்த ஸ்டேஜ் இன்டர்வியூ அப்படியே இன்டர்வியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கற்பனையிலே யோசிச்சுட்டே இருப்பேன், அப்படி தூக்கம் வந்துடும். தூக்கம் வரலைன்னா கூட நான் தூக்கத்தை உருவாக்குவேன், எனக்கு தேவை இந்த தேர்வுகளை நான் பாஸ் பண்ணணும், அதுக்கு நான் தூக்கம் என்ன வேணும் பண்ணிக்கிறேன். 10 மணிக்கும் நான் படிக்க மாட்டேன், அது என்னோடய பாலிசியாக வச்சுக்குவேன், ஒரு நாள் கூட முடிக்க மாட்டேன். ஸோ அதுதான் ரொம்ப, அதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 20 21 நாள் வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ரொட்டீனாக நீங்கள் 10 மணி ஆயிடுச்சுன்னா போய் படுத்துருவீங்க.